இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீக்கே ஸ்டுடியோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலிக்ஸ் வீடியோ அப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரே பேக்கேஜாக கொடுத்துருப்பேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான இருக்கும் அதை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் இந்த அதாவது சப்ஸ்கிரைப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்க்கலனா வேணும்னா போய் டவு வீடியோ பார்த்துக்கோங்க அதுக்கு தேவையான மெட்டீரியல் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரே லிங்காக இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு செப்பரேட்டாக ப்ரெசன்ட் லிங்க் தனியாக மெ மெட்டீரியல் லிங்க் தனியாக கொடுத்துருப்பேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான ஆப் அலைட் மோஷன் அலைட் மோஷன் ப்ரோவர்ஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணுங்கள் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிடி பா இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கீழே பார்த்திங்கன்னா ப்ளஸ் செம்பிள் இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ப்ராஜெக்ட் நேம் உங்களுக்கு தேவையான ரேஷியோ ஃப்ரேம் ரேட்டு ரெசல்யூஷன் பேக்ரவுண்ட் கலரெலாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க கொடுத்ததுக்காக கீழே ஒரு ப்ளஸ் சம்பிள் இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் போயிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க கீழே அந்த வாட்டர் மார்க் வந்தாலும் பரவாயில்ல நம்மளை நம்ம வந்து அந்த இடத்துல அந்த வாட்டர் வேவ் தான் ஆட் போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஆடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால நான் ஒரு டென் செகண்டு கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சாங் ஃபுல்லாக வச்சுக்கோங்க நான் டென் செகண்டு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ண இமேஜையும் டென் அந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் டிவி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஷேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஸ்கொயர் ஷேப் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிவிட்டு அந்த அந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல அது கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க அது அந்த இமேஜோட ரிவர் தெரியாத மாதிரி இந்த ஸ்கொயர் சிம்பிள் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இது கலர் வந்து உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி அந்த ஸ்கொயர் சிம்பிள் வச்சுக்கோங்க கலர் வந்து ரொம்ப ப்ளூவாக வேணாம் டார்க்காக ரொம்ப ப்ளூவாக வேணாம் அதாவது நான் சொல்கிறோம் எப்படின்னா புரிஞ்சிருக்கும் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ப்ளூ கலர் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா த்ரீ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்டு வீடியோஸ்குள்ளே போய்க்கோங்க அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு ஒரு பேக்ரவுண்டு இது கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறேன் அந்த ஸ்டார் எஃபெக்ட் மேலே அப்படியே மூவ் ஆகுது பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட் வீடியோ வந்து நான் பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட நிறையா ஸ்டோரேஜ் இருக்கிறனால எங்கே இருக்குன்னு தெரில நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல் லிங்க் மெட்டீரியல் பேக்கேஜுக்குள்ளேயே இருக்குது அவ்வளோதான் இதை இன்சர்ட் பண்ணியாச்சு கரெக்டாக மூவ் பண்ணி அந்த ப்ளூ கலர் ரிவர் இருக்குல்ல அதுக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த ரிவருக்கு மேலே வர மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே க்ரோமோ கே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு அந்த க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி விட்ருங்க ஏன்னா சுற்றி அந்த பிளாக் ஒயிட் டாட் சுற்றி க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது போயிடும் அதுக்காக அந்த இதை மூவ் பண்ண சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார் எஃபெக்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த அடுத்து திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இப்போ அடுத்தது வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அந்த எல்லோ கலர் லைட் அதோட இமேஜும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு சைஸ் நல்லாவே சின்னது பண்ணிவிட்டு அந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே கொண்டு போய் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இந்த பிஎன்ஜி இமேஜும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க சாரி ரொம்ப வீடியோ தேர்ட்டி செகண்டுக்கு போயிடுச்சு ஏன்னா அந்த பே பிளாக் ஸ்க்ரீன் தேர்ட்டி செகண்ட் அதனால் நான் அதையும் டென் செகண்டு கட் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நான் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் டென் செகண்டுக்கு ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு கடைசிக்கு வாங்க நான் வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு அதில் ஃபஸ்ட்டாக பிளாங்க்கு அப்படின்ட்டு இருக்கும் அடுத்தது வந்து அந்த லெமன் சிம்பிளுக்கு கீழே ஃப்ளிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்குவாங்க சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா அந்த விளக்கு வந்து அதாவது அந்த லைட் ஹவுஸ் வந்து அமைஞ்சி ஏற மாதிரியே அந்த எல்லோ கலர் வந்துடும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது என்ன எஃபெக்டாக அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறேன்னா திருப்பி நம்ம இதை ஆட் பண்ணலாம் டெக்ஸ்ட்டு அதாவது சாங்கை ப்ளே பண்ணுங்கள் எந்த இடத்துல ரிலீக்ஸ் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல அந்த லைனை வச்சுட்டு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண ரிலீக்ஸை வந்து பேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லைனை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மேலே சென்ட்ரு அலைன்மெண்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க கலர் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்்குள்ள போயிட்டு ஜூம் பண்ணுறதால் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த ரிலீக்ஸ் இருக்கும்ல அந்த ரிலீக்ஸை வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு லைன் முடியும்ல அந்த இடத்துல அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு டபுளாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஒவ்வொரு ரிலீக்ஸுக்கும் இதே மாதிரி டபுள் டபுளாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டென் செகண்டு கட் பண்ணுறதுனால இவ்வளோ தான் இருக்குது அதனால் நான் விட்டுவிட்டேன் கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு ரிலிக்ஸ்தான் எடிட் பண்ண முடியுது அதுக்கப்புறம் அந்த பழைய ரிலிக்ஸ் எரேஸ் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு பழைய ரிலிக்ஸ் எரைஸ் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு மேத்திக் சிம்பிள் கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அலைட் மோஷன் ப்ரெசன்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க அது எதுக்குன்னா அந்த வேவ் எஃபெக்ட்டுக்காக இம்போர்ட் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இல்லை நீங்கள் எதுவுமே மாற்ற தேவை ப்ளே பண்ணிங்கனாவே நல்லா தெரியும் அந்த எஃபெக்ட் இருக்கும் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு த்ரீ டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோக்கு வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் இருக்கும்ல ரிலிக்ஸு அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு அந்த த்ரீ டாட் கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட்ஸ்னு கொடுத்துருங்க இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ரிலிக்ஸுக்குமே இதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி கொடுத்துருங்க நான் ரெண்டு டெக்ஸ்ட்டு அதனால் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ஸ்கொயரில் ஒரு கலர் அதாவது வாட்டருக்கு யூஸ் பண்ணியிருப்போம்ல அதுலேயும் இந்த எஃபெக்டை பேஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க அது எதுக்குன்னா வாட்ரு வேவ் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனால ஸ்லோவாகவே இருக்கட்டும் வாட்டர் வேவ் எஃபெக்ட் மட்டும் இப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து போட் இமேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க சாரி நான் பிஎன்ஜி இன்செர்ட் பண்ணாமல் வேறு இன்செர்ட் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு எல்லாமே பிஎன்ஜி தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ பிஎன்ஜி இன்செர்ட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் போட்டை வச்சுட்டு எந்த இடத்துலேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க அந்த போட் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் அந்த போட் இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க எண்டிங்கில் வந்து கீ அனிமேஷன் பாயிண்ட்டு எண்டிங் வந்து எந்த இடத்துல போய் போட் முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிளே பண்ணிங்கன்னா போட் வந்து மூவ் ஆகும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போறோம்னா திருப்பி பிளஸ் ஐ கான் கொடுத்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த இடத்துல ஒரு கல் இருந்த மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ண போகிறோம் இதோட பிஎன்ஜி இமேஜும் கீழே இருக்குது இன்செர்ட் பண்ணி மூவ் அண்ட் குள்ள போய் ஜூம் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த புல் அதாவது கிராஸ் பிஎன்ஜியும் கொடுத்துருக்கோம் ப்ளூ கலர் அதை இன்செர்ட் பண்ணிக்கோங்க இன்செர்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டோனுக்கு மேலே வர மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ இப்படி தான் நீங்கள் இது நான் எப்படி வச்சுருக்கோன்னா இதே மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து வச்சுருங்க அந்த கல்லுக்கு பின்னாடி செடி போன மாதிரி ஆயிடும் அவ்வளோதான் இப்போ திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு நம்ம ஃபிஷ் சிம்பிள் ஃபிஷ் பிஎன்ஜி கொடுத்துருக்கோம் அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணிவிட்டு மூவன் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் கரெக்டாக வச்சு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் சிம்பிள் வந்து ஃபிஷ் பிஎன்ஜி வந்து வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து டூப்ளிகேட் போடுங்க உங்களுக்கு எத்தனை மீன் வேணுமோ அவ்வளோ டூப்ளிகேட் போடுங்க எனக்கு ரெண்டு போ மூணு போதும் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால மூணு அது மாதிரி நான் மூணு போட்டேன் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு எந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்து எந்த இடத்துல போய் முடியணுமோ அந்த இடத்துல அந்த ஃபிஷ்ஷை மூவ் பண்ணி வச்சுருங்க செகண்டு ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எந்த இருந்து மீன் மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு சைஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரே சைஸ் இருக்க வேணாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன் எண்டிங்கில் வந்து அந்த மீன் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த மீன் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஃபிஷ் சிம்பிள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மூணு டாட் இருக்கும் அதை கொடுத்து ஃப்ளிப் ஹரிசாண்டலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா மீன் வந்து திரும்பிரும் அதாவது ர லெஃப்ட்டு டு ரைட் வர மாதிரி திரும்பிடும் அதுக்கப்புறம் அந்த மீனை உங்களுக்கு எங்கேருந்து மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன்க்கு எண்டிங்கில் வந்து அந்த மீன் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு அதாவது எண்டிங்கில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த ரெட் கலர் லைன் அப்படினா தான் ஃபிஷ் வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும் மூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே மூவ் ஆகும் அவ்வளோதான் அந்த ரிலிக்ஸ்க்கு மேலேயே நம்மளுக்கு ஃபிஷ் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கொயர் இருக்குல்ல நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரிவர் மாதிரி ஒன்று ஆட் பண்ணோம்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க டூப்ளிகேட் போட்டதுக்கப்புறம் அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ்க்கு பண்ணிவிட்டு அந்த மேலே கொண்டு வந்து வைக்கும் இருக்கிறதுலே மேலே லேயர் வந்து இருக்கிறதுல மேலே கொண்டு வந்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அந்த லேயர் மேலே இருக்குது அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு ஃபார்ட்டி இல்லைன்னா ஃபிஃப்டி இல்லைன்னா சிக்ஸ்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒப்பாசிட்டி வச்சுக்கோங்க இப்படி வச்சாதான் கடலுக்குள்ளே தெரிகிற மாதிரி அந்த ரிலீக்ஸு அந்த மீன்லாம் தெரியும் அதுக்கப்புறம் மூக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கப்பலுக்கு மேலே அந்த வேவ் இப்படி போகிற மாதிரி இருக்கணும் கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கப்பல் இருக்குல்ல அந்த கப்பல் போட்டுக்கு மேலே கொஞ்சம் வேவ் போகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா அந்த வேவ் மூவ் ஆகிறதுக்கு கப்பல் மூவ் ஆகிறதுக்கு பார்க்கறதுக்கு வீடியோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்கள் சேனல் லோகோ கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்டு இமேஜ் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப மூவ் ஆகிற மாதிரி வச்சா நல்லால் கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் அந்த லைட் சிம்பிள் எல்லோ கலர் ஆட் பண்ணோம்ல அதுலேயும் அதே மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமிஷன் எண்டிங்கில் வந்து அந்த லைட் ஹவுஸ் எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துலேயே அந்த லைட்டையும் கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னா தான் அந்த லைட் எஃபெக்ட்ஸும் மூவ் ஆகும் இல்லைன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது க எண்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த வீ அந்த லைட் மட்டும் அங்கேயே அமைஞ்சமைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கும் அதனால் நான் லைட்டையும் மூவ் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஈஸியாக நம்ம இருந்து எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்